Hi SageSwag viewers, நான் கிஃப்ரியா முக்சின். நான் பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட். 4 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலேயே காமனாக இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி ஒரு நல்ல ஸ்டெயின் கொடுக்கக்கூடிய ஹென்னா பேஸ்ட் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த ஹென்னா பேஸ்ட் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்குகிற கோன்ஸ் ஆர் மெஹந்தி ஃபுல்லாக கெமிக்கலால் செய்கிறாங்க. ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி கொடுக்கலாம் ஆர் மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டிலையே சேஃப் அண்ட் ஆர்கானிக்காக ஹென்னா பேஸ்ட் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹென்னா பேஸ்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஹென்னா பவுடர். இது சாஃப்ட் அண்ட் ஃபைனாக இருக்கணும், அப்போ தான் உங்களோட ஹென்னா பேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஆர் நீங்கள் 4 to 5 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சுகர். 50 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒயிட் சுகர் நான் எடுத்திருக்கேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் யூகலிப்டஸ் ஆயில். இது நம்ம மெடிக்கலில் வாங்கிக்கலாம். ஸோ நான் 50 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு 15 ml ஆஃப் யூகலிப்டஸ் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இது ஆப்ஷனல் தான், லெமன் ஜூஸ். ஸோ இது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 1 ஃபுல் லெமன். அண்ட் த ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வாட்டர். ஸோ இந்த ஹென்னா பேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஏர் டைட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் 50 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடரை போடுறேன். அடுத்தது நம்ம சுகர் போடுறேன். நெக்ஸ்ட் யூகலிப்டஸ் ஆயிலை ஊற்றுறேன். அடுத்தது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணிக்குன்னு எதுவும் அளவு கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹென்னா பேஸ்ட்டை டை ரிலீஸ்க்காக வைக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம டை ரிலீஸ்க்கு ஒரு 10 to 12 hours வச்சா போதும். டை ரிலீஸுங்கிற ப்ராசஸில் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் இந்த ஹென்னா பேஸ்ட் தண்ணி விடும், அதனால நம்ம இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதே பெட்டர். நம்ம 10 hours வந்து இதை ஊற விட்டுறணும் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டிஷனில். ஸோ 12 hoursக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நான் டை ரிலீஸ்னு ஒரு ப்ராசஸ் சொன்னேன், அது டை ரிலீஸ் ஆயிருக்கா இந்த ஹென்னா பேஸ்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பூன் வச்சு இப்படி ஒரு கட் பண்ணிங்கன்னா உள்ளக்க உங்களோட மிக்சர் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்கும், ஆனால் மேலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டை நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம ஹென்னா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கனால நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டானு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஸ்பூனோட பேக் சைடு வச்சு ஹென்னா பேஸ்ட்டில் இப்படி வச்சு எடுத்து பார்க்கணும். இப்படி வர்றது பேர் தான் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இது வர்றதுக்கான ரீசன் வந்து நம்ம ஆட் பண்ண சுகர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹென்னா பேஸ்ட்டை எப்படி ஸ்மூத்தாக ஆக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த ஹென்னா பேஸ்ட்டை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த லம்ப்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அதனால இதை விட ஈஸியர் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு 2 திங்ஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஐசிங் பேக் நம்ம எடுத்துக்கணும், இது நம்ம பேக்கரிஸ்லலாம் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்கிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கப்பில் இந்த ஐசிங் பேக்கை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கிங் எடுத்து இது உள்ளே வச்சு இந்த மாதிரி மாட்டிடணும். இப்போ நம்ம இந்த ஹென்னா பேஸ்ட்டை இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
இது ரெண்டத்தையும் திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஐசிங் பேகை இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா நம்ம பிரஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கிங்கை இந்த கையில் ஸ்லோவாக வெளியே இழுக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்டெப்பில். இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம இழுக்கும் போது நம்மளோட லம்ஸ்லாம் இந்த ஸ்டாக்கிங்கில் ஃபில்டர் ஆயிரும். இப்போ நம்மளோட ஃபைன் பேஸ்ட் ரெடி. இதை நம்ம ஏன் இந்த ஐசிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா, இதிலேருந்து நம்மளுக்கு கோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீசரில் 3 to 4 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹென்னா கோன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான திங்ஸ் வந்து இந்த பொக்கே ஷீட். இது நம்ம காமனாக ஸ்டேஷ்னரிஸில் விற்கும், வாங்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெல் பின்ஸ். நம்ம டிப்போட சைஸை பண்ணுறதுக்காக பெல் பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் வந்து செலோ டேப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த பொக்கே ஷீட்டை இப்படி எடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக கோன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நார்மல் ஒரு கோன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இது உள்ளே இருக்க லேயரில் உங்கள் தம் ஃபிங்கர் வச்சு இன்சைடாக ரோல் பண்ணணும். பண்ணும்போது நம்ம கோன் வந்து ஒல்லியாகும். இந்த டைமில் நம்ம பெல் பின்னை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கோம், அங்கே நம்ம செலோ டேப் எடுத்து ஒட்டணும். செலோ டேப் ஒட்டுறப்ப அதை நல்லா நம்ம சீல் பண்ணணும். ஸோ நம்மளோட தம் ஃபிங்கரை மேலே இந்த டிப் கிட்டே வச்சுட்டு கீழே கை வச்சு இப்படியே கோனை ரோல் பண்ணலாம். பண்ணும்போது மேலே இருக்க தம் ஃபிங்கர் அந்த செலோ டேப்பை நல்லா சீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒட்டியிருக்கதே தெரியாத மாதிரி ஸ்மூத் அண்ட் ஃபைனாக ஒட்டணும். மேலே இந்த இடத்துல ரெண்டுமே ஜாயின் ஆகிற மாதிரி வி மாதிரி இருக்கும், அங்கே செலோ டேப் திரும்ப ஒட்டணும். அதை நல்லா ஒட்ட வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இப்படி கோனை திருப்பி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஷீட் மட்டும் இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலருந்து நம்ம பேஸ்ட் லீக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு செலோ டேப் போட்டணும். இப்போ நம்மளோட கோன் ரெடி. இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டை ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஐசிங் பேக்கில் ஸ்டோர் பண்ண ஹெனா பேஸ்ட் எடுத்துக்கணும். அதோடய டிப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ண கோன் எடுத்துகிட்டு இது உள்ளக்க இது வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைல்டாக ப்ரெஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இப்போ நம்ம இங்கே கீழே போட்ட பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ஹெனா பேஸ்ட் வந்து டிப் வரைக்கும் இறங்கிரும். நல்லா டிப் வரைக்கும் இறங்கினப்புறம் திரும்ப பின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இதை இப்படி மடக்கிக்கணும். ஹெனா கோன் பண்ணுறதுல இம்பார்ட்டண்ட்டானது நம்மளோட ஹெனா கோன் நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளோ நல்லா வரும். ஸோ நல்லா நம்ம பேஸ்ட்டை இப்படி கீழே இறக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிவிட்டு அடுத்து மிடில் உங்களோட தம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் அண்ட் இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட ஹெனா பேஸ்ட்டை நல்லா கீழே இறக்கிடணும். டைட் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். தேர்ட் ஸ்டெப், இதை 2x or 3x இந்த மாதிரி மடக்கிக்கணும். நல்லா மடக்கி டைட்டாக இங்கே கொண்டு வந்து உங்கள் தம்பை வச்சுக்கணும். மேலே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ செலோ டேப் எடுத்து பின் வழியாக ஒட்டி நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒட்டணும். மீன்வைல் உங்களோட தம்பையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், நம்மளோட ஹெனா கோன் ரெடி. பர்ஃபெக்டாக சீல் ஆகிருக்கு, ஸோ இது கண்டிப்பாக லீக் ஆகாது. அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு வைக்கிற ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹெனா பேஸ்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி கோன் ஆக்குறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேல்ஸ் பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெனா ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.